வணக்கம் மக்களே இது உங்கள் தென்றல் புக் தென்றல் புக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காலை சரி செய்கிறதுக்கான வீட்டு வைத்தியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காலாணி ஆபத்தானது இல்லைங்க ஆனால் அதில் எப்பயுமே ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குங்க கூர்மையான பொருள் காலில் குத்தி ரத்தம் வந்தாலுமே கூட அதற்கு பிறகு அந்த இடத்துல தடிமனாக இருக்குங்க அதை அகற்றிய பிறகு கூட அடிக்கடி அந்த இடத்துல தோல் வளர்ந்து மீண்டும் மீண்டும் காலாணி பிரச்சனையை வந்துக்கிட்டே இருக்குங்க இதற்கு நல்ல தீர்வாக மருதாணி இருக்குங்க ஒரு கைப்பிடி இலையை எடுத்துக்கோங்க கூடவே மூணு கருப்புரம் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை கால் ஆணி இருக்க இடத்துல வச்சு இரவு முழுக்க அப்படியே விட்டுருங்க காலையில் அதுவாகவே காய்ந்து உதிர்ந்து விழுந்துருங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மட்டும் இரவில் வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு வாரம் கழித்து அந்த இடத்துல உங்களுக்கு வழியே இருக்காதுங்க ஏன்னா காலில் உள்ள ஆணி மருதாணியுடன் சேர்ந்து உதிர்ந்து விழுந்துருங்க இப்படி ஒரு வாரம் மட்டும் செஞ்சால் போதுங்க மறுபடியும் அந்த இடத்துல கால் ஆணி உருவாகாதுங்க மருதாணி கால் ஆணியை குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்